வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இடம் குடத்தூர்ங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கிற குடத்தூர் முருகன் கோயில தான் பார்க்க போறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடலம் இருக்கும் இடம் எல்லாம் முருகன் இருப்பான்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டின் மேலதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு மேல போகிறதுக்கு மொத்தமா 84 படிகள் இருக்கு. இல்ல உங்களால நடக்க முடியலன்னா நீங்க சொந்தமா காரோ பைக்கோ வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா கோயில் பக்கத்திலே நீங்க போய் வண்டி நிப்பாட்டிக்கலாம். அதுக்குன்னு தனியா ஒரு வழி வச்சிருக்காங்க, நான் அந்த வழி இந்த வீடியோல ஆட் பண்றேன். அந்த வழியா வந்தீங்கன்னா நீங்க கோயில் பக்கத்திலே வண்டி நிப்பாட்டிட்டு சாமியை வணங்கிட்டு நீங்க அப்படியே அந்த வழியாவே நீங்க இறங்கி கீழே போயிடலாம். படி ஏறும் போதே வலது பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சன்னதி இருக்கும். அதுல இருக்கிறவர் தான் வலம்சுழி விநாயகர். அவரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா படி ஏறி கோயிலுக்கு போங்க. நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை எப்போதுமே இந்த கோயிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், பொது வழியிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட நிற்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக சிறப்பு வழிகள்லாம் இருக்குது, அதுக்கு 50 ரூபா 100 ரூபான்னு தனித்தனி கட்டணம் வாங்குறாங்க. உங்களுக்கு எது தேவையோ அந்த வழியில் போய் நீங்கள் சாமியை தரிசித்து வரலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இங்கே தான் நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதலை இங்கே தான் கேட்பாங்க. உங்களுக்கு திருமணம் வரும், குழந்தை வரும், இந்த சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வாங்க. நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த கோயிலில் நம்பப்படுது. இந்த இடத்துல தான் தட்சிணாமூர்த்தியோட சன்னதி இருக்குது. ஆனால் முருகனை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கியூ நிற்கிறதுனால சன்னதி கிட்டவே என்னால் நெருங்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகும்போது தான் பாம்பன் சாமிகளோட சன்னதியை பார்த்தேன். இவரோட உண்மையான பெயர் பாம்பன் குமார குருதாச சுவாமிகள். இவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தவரை. இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் வடமொழியும் பேச தெரிந்த ஒரு புலவர். இவர் முருகனுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இவர் பாடின மொத்த பாடல் 6666 பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த கோயிலுக்குள்ளே பிரசாதம் வழங்கப்படுறதுக்கான ஸ்டால் தனியா இருக்கு. இங்கே தை சாதம், புளிசாதம், சக்கரை சாதம் தனித்தனியா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சாதமுமே 30 ரூபாய்க்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம லட்டு, ஜாங்கிரி, பஞ்சாமிரம்லாம் இங்க கிடைக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்கு. நாங்கள் லட்டு மட்டும் வாங்கினோம், அது 50 ரூபாய்க்கு வாங்கினோம். இதையெல்லாம் வாங்கிட்டு நானும் என் மனைவி என்னுடைய பையனும் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலை விட்டு வெளித்தீர் சுற்றுக்கு வந்தோம். இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்ப்போம். திருப்போரூர்ல சூரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செய்யறதுக்காக வந்த இடம்தான் இந்த குடத்தூர் மலை. இந்த குடத்தூர் மலைக்கு பக்கத்திலே கந்தலீஸ்வரரா சிவபெருமான் வந்து காட்சி தராது. அவரை நோக்கி தான் இந்த மலைக்கு வந்த கடவுள் முருகன் சிவபெருமானை நினைச்சு வழிபட ஆரம்பிச்சாரு. திருத்தணி போறதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருத்தணியே அவர் போனாரு. அதனால இது ஒரு ஆதித்தலமா வந்து சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு இன்னும் சில சிறப்பு அம்சங்கள் இருக்கு. பெரிய புராணம் பாடிய புலவர் செக்கிழார் இந்த ஊர்ல தான் பிறந்தாரு. அவருக்குன்னு தனியா சன்னதியே இந்த கோயில்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதர் 15 நூற்றாண்டுல பிறந்த இவர் முருகனை நினைத்து திருப்புகழ் வந்து பாடினாரு. அதுல இந்த கோயிலும் இடம்பெற்றிருக்கு. இந்த வெளி சுற்று பாதையிலேருந்து வந்த உடனே இந்த மரத்தை கீழேதான் பெரும்பாலும் எல்லாருமே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த இடத்துல சில நேரங்கள்ல அன்னதானமும் வழங்கப்படுது. இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கீழே இறங்கி போனாலும் சரி, இல்ல கோயிலுக்குள்ள போனாலும் சரி, உங்களுக்கு களைப்பு இல்லாம இருக்கும். நான் ஆரம்பத்திலே இந்த வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க நடந்தும் வரலாம், இல்ல பைக்கு கார்ல வந்தீங்கன்னா டைரக்டா கோயிலுக்கு பக்கத்துல நிப்பாட்ட முடியும்னு. அதற்கான வழி இதுதான். உங்களுக்கு கால் சுடக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஒரு பச்சை வலை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாவே போட்டிருந்தா இன்னும் இந்த கோயில அழகா நின்று பாத்துட்டு வந்திருப்பேன் நானு. சோ இந்த இடத்துலதான் நீங்க பைக்கு கார் எல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நிப்பாட்டணும் நீங்க. இதுக்கு வழி பாத்தீங்கன்னா மலையேறத்துக்கு முன்னாடி லெப்ட் சைட்ல ஒரு வழி ஒண்ணு போகும். அது வழியா நீங்க மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்க காரு பைக்கை நீங்க நிப்பாட்டிக்கலாம். நானும் என் ஃபேமிலி உள்ள போயிட்டு சாமியை தரிசித்துட்டு திருநீர் பூச்சிட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கோயில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.